அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயமும் ரொம்ப அதிமுக்கியமான ஒரு விஷயம்தான். சில பேர் பாடுபட்டு ஒரு வீடு கட்டுறாங்க, அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது வாடகை வரட்டும், அந்த வாடகை வச்சு நாம் வந்து காலத்தை கடப்போம் அப்படிங்கிற சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு வீடு கட்டுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தொழில் செய்கிறதுக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு வளாகங்கள் கட்டி அதை வாடகைக்கு விடணும், அதன் மூலியமாக நாம் அதில் செல்வத்தை பெற வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு செய்வாங்க. அதாவது கட்டிடம் கட்டி வாடகைக்காக கட்டப்பட்டு அதில் வாடகையே குடிபுகாமல் இருக்கின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. அது என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் வீடு கட்டின வாடகைக்கு யாரும் வரல அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை நம்பியே பிழைப்பவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாலு கடை இருக்குது, ரெண்டு கடையில் ஆள் போகிறாங்க, ஆனால் ரெண்டு கடைக்கு ஆளே வரமாட்டேங்கிறாங்க, வந்தாலும் தங்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். வாடகை குடிபுகாமல் இருந்தால் இதை செய்யுங்க, இதை நான் வந்து பல நாளாக கொடுக்கணும்ன்ட்டு கொடுத்து பார்த்து எத்தனை பேருக்கு பயன் கிடைக்கிறது என்பதை கருத்தில் வைத்து கொண்டு கணக்கிட்டு பிறகு அதில் எத்தனை வெற்றிகள் என்பதையும் கணக்கிட்டு அந்த வகையில் பெருமளவில் இது நிறைய பேர் எனக்கு நல்லாச்சு சாமி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதின் பெயராலே இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி எந்த விஷயமாவது வாடகைக்கு வராமல் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது எது வேணாலும் இருக்கட்டும், தன்னுடைய பணம் இருந்தும் தானே வட்டி கட்டக்கூடிய நிலைமை இருக்கு பாருங்க, அவங்களும் இதை செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு தான் இது. ஏன்னா இது பெரிய அளவிலும் சரி சிறிய அளவிலும் சரி இருப்பதை கேட்டு பயனடைந்த விஷயத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கின்றேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை பூசணிக்காயை தாம்பு கயிறிலே கட்டிக்கணும். அதை கட்டி வீடோ அது எந்த வளாகமாகட்டும் அங்கே போய் ஒரு வீடு முழுக்க அதை இழுத்து கொண்டு வர வேண்டும். நான்கு மூலையில் படும்படி இழுத்து கொண்டு வந்து எங்கே தலைவாசல் வைத்திருக்கிறீர்களோ அங்கே வைத்து அதை ஒரே வெட்டாக பூசணிக்காயை வெட்டி நான்காக பங்கிட்டு நான்கு திக்குலையும் போட்டுவிட வேண்டும். இந்த பூசணிக்காயை இழுத்துக்கிட்டு வரீங்க பாருங்க, அப்போ சர்வ கிரக திருஷ்டி நாசனாம் அனுகிரகஸ்வதா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இழுத்துட்டு வரணும். இழுத்துட்டு வந்து வெட்டி, இப்போ நீங்கள் உடனே என்ன கேட்பீங்க, யார் யாரெல்லாம் செய்யலான்னு கேட்போம். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் யார் வேணாலும் செய்யலாம், ஆண் பெண் கணக்கில்லை, இதை செய்யலாம். இது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 ஒரு மணி வரைக்கும் செய்யணும். அதுக்கப்புறம் கோயிலில் அபிஷேகம் பண்ணி வர தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பசும் கோமியம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இந்த மூணுத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. முதல்ல வீடை கழுவி தள்ளுங்க, அந்த எந்த வளாகமோ அதை கழுவி தள்ளுங்க. கழுவி தள்ளிட்டு இப்போ மஞ்சள் கலந்தது, கோமியம் கலந்தது, அந்த அபிஷேக தீர்த்தம் கலந்தது, இதெல்லாம் தெளித்து விட்டுட்டு குங்குளியம்னு கேளுங்க, நாட்டு மருந்து கடையில் கோரக்கிழங்கு கேளுங்க, தசாங்கம் கேளுங்க, சாம்பிராணி வாங்கிக்கோங்க, கோரக்கிழங்கு நல்லா பொடி பண்ணிக்கோங்க, குங்குளியத்தையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொடி ஆயிடுச்சுன்னா தசாங்கம் சாம்பிராணி நல்லா நெருப்பு மூட்டி போட்டு அந்த சாம்பிராணியில் இந்த மொத்தத்தையும் கலந்துட்டு இதை வந்து தூபமாக போட்டுவிட்டுவாங்க, அது வீடு ஃபுல்லாக போட்டு விடுங்க. இப்போ நான் சொன்னது போல இதை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், அதை பிரியப்பட்டவர்கள் வாங்கி பயனடையலாம். இந்த தூபம் போடுறது மட்டும் மாலை வேளைகளிலே தொடர்ந்து ஒரு 11 போட்டுக்கிட்டு வாங்க. ரெண்டாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை சிவப்பு நிற துணியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை மூட்டை கட்டிடுங்க. மூட்டை கட்டி இந்த சாம்பிராணி போக போட்டுக்கிட்டே அந்த வீட்டு வாசுப்படி மேலே மாட்டணும். மாட்டிட்டு கீழே நின்று சாம்பிராணி போக இந்த மந்திரத்தை 3 சொல்லி இப்போ வரும் பாருங்க. ஓம் கிரகரட்சகம் வசியும் சிங் சிங் சங் சங் ஹிரீம் சரவண பவாய நம. இந்த மந்திரத்தை 3 சொல்லிட்டு அதுக்கு தூபம் காட்டிட்டு வாங்க. டெய்லி சாயந்தரம் போய் பண்ணிட்டு வாங்க. இப்படி நீங்கள் செய்து வரும்பொழுது இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அது உள்ள எதுவாக இருந்தாலும் வீடாக இருக்கிறது அப்படின்னா வாஸ்து குறைகள் இருந்தால் யாரையாவது வச்சு பார்த்து சரிப்படுத்திக்கோங்க. ஏன்னா அதுவும் ஒரு முக்கிய காரணம், சின்ன தடைக்கு. அதுக்காக சொல்கிறேன், இதை செய்யுங்க,
பயனடைங்க. இந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு அந்த குறையை நீக்கி வைக்கும். சரியாகவும் நம்பிக்கையோடையும் செயல்பட்டு பயனடைங்க, பலனடைங்க. இன்னொரு பகுதியோடு பார்க்குறேன். வணக்கம்.